பொது தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஜபம் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தவகால தவமுயற்சி என்னும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வார்த்தையை சிந்திக்க ஆற்றல் வழங்கிய இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம் இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று அன்புமிக்க சகோதரர் சகோதரர் இந்த இறைவார்த்தையை கேட்கிற பொழுது புறக்கணிக்கப்பட்டவர்கள் கடவுளால் முதன்மையான இடத்திற்கு கொண்டு வரப்படுவதை பார்க்கிறோம் மேலோட்டமாக உற்று நோக்குகிற பொழுது யூத மக்கள் யார் ஒருவர் மரத்தில் அறியப்பட்டு சாகடிக்கப்படுகிறாரோ அவர் சபிக்கப்பட்டவர் என்று அவருடைய இணைச்சட்ட புத்தகத்திலே வாசிப்பதை அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வரை அவர்கள் படித்திருக்கிறார்கள் எனவே அந்த பின்புலத்தில் இயேசு கிறிஸ்துவை அவருடைய கடவுளாக மீட்பதாக மெஸ்ஸியாவாக அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எப்படி சிலுவையில் மறித்து போன ஒரு குற்றவாளியாக தீர்ப்பிடப்பட்டு கைதியாக நடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட நபர் எப்படி உலக மக்களை மீட்க முடியும் மெஸ்ஸியாவாக இருக்கும்னு நினைச்சாங்க ஆனால் கடவுளின் விருப்பப்பாகும் அவடின் ஞானத்தின் அடிப்படையில் அவர்தான் மெசியாவாக இருப்பதை நாம் அனைவரும் விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்கிறோம் அன்புமிக்க வேக என்னதான் சென்பால் சொல்கிறாரு சொல்றாரு இந்த ஒரு அழகான ஓமையை பயன்படுத்தி தான் குறிந்திருக்கெழுதி முதல் கடிதம் அதிகாரம் மூன்று வசன் ஒன்பதிலே சொல்லுகிறார் எப்படி கட்டிடம் உருவாவதற்கு அந்த மூளைக்கள் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறதோ அந்த கட்டிடத்தினுடைய அந்த பகுதியில் அந்த மூளையாக அமைந்து இந்த பகுதிக்குண்டான அதனுடைய அஸ்திவாரம் முழுவதையும் மற்ற பகுதிக்குண்டான அஸ்திவாரம் முழுவதையும் ஏற்று ஒழுங்கற்ற நிலையில் கற்களை தோன்றினாலும் அது அந்த கட்டிடத்திற்கு இசைவாக அழகாக பொருந்தி அழகான வடிவமைப்பையும் அந்த கட்டிடத்தினுடைய சிறத்தன்மையையும் அதனுடைய அனைத்து விதமான தாங்கும் திறனையும் அவை பெற்றிருப்பதை போன்று ஆண்டு இயேசு கிறிஸ்து உலக மக்களால் யூதர்களால் புறக்கணிக்கப்பட்டாலும் புறக்கணிக்கப்பட்ட அவர் வழியாகவே வாழ்வு பெறுவதை பார்க்கிறோம் எனவே தான் இந்த ஊமையை அவர் குடும்பத்திற்குமாக பயன்படுத்துகிறார் புனித பவுல் தாம் விவேசிற்கு எழுதிய கடிதம் அதிகாரம் ஐந்து வசம் இருபத்தி மூன்றில் வாராக எழுதுகிறார் கணவரும் மனைவியும் எப்படி ஒற்றுமையோடு இசைவாக பொருந்தி வாழ வேண்டும் அவ்வாறு திருச்சபையில் இயேசு தலைவராக தலையாக இருக்கிறார் நாம் அனைவரும் அவருடைய உடல் உறுப்புகளாக இருக்கிறோம் குடும்பத்திலும் அவ்வாறு ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்ற உருவகத்தை கொடுப்பதை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் இருபத்தி ஒன்றில் பார்க்கிற பொழுது புதிய எருசலேம் நகருக்கு அங்கே பனிரெண்டு வாயில்கள் இருந்தன அந்த பனிரெண்டு வாயில் நிலைகளிலும் பனிரெண்டு திருத்தூள் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளன எனவே திருத்தூளினுடைய படிப்பின் வழியாகவும் அவருடைய போதிப்பு நச்செய்தி பணியின் வழியாகவும் அவருடைய மறைசாட்சியான வாழ்வின் வழியாகவும் நமக்கு முன்மாதிரியாக அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களது படிப்பின் அடிப்படையில் நம் வாழ்வை கட்டமைக்க வேண்டும் அவ்வாறு இருக்கிற பொழுது ஆண்டு இயேசு சொன்னது போல பாறை மீது வீட்டை கட்டிய அறிவாளிக்கு நாம் ஒப்பாவோம் ஆக அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஒரு கட்டத்தில் நினச்சாங்க இரண்டாம் வத்திக்கான் சங்கம் தொடங்குகின்ற காலகட்டத்திலே அப்போ இருந்த இருபத்தி மூன்றாம் அருளப்பர் அவர்கள் ஒரு இன்டர்வியூம் பீரியடில் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் அவர் இயற்கையாக மரணமடைந்து விடுவார் எனவே மீண்டும் ஒரு திருத்தந்தையை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்று நினைத்து அப்பொழுது இருந்த கர்தினால்மார்கள் இந்த வயது மூத்த உருவத்தில் பெரியதாக இருந்த இந்த இவரை திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் பார்வையில் இவர் குறுகிய காலமே திருத்தந்தையாக இருப்பார் என்று எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு தூய ஆவியானவர் அந்த திருத்தந்தையைத்தான் பயன்படுத்தி இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தை ஆரம்பிப்பதற்கு ஆவணம் செய்வதை பார்க்கிறோம் அவர்தான் திருச்சங்கத்தையே கூட்டுவதை பார்க்கிறோம் ஆக அந்த திருச்சங்கத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் நம்முடைய வழிபாடுகள் என்று நம்முடைய சொந்த தாய்மொழியில் வழிபாடு செய்வதற்கு ஆவணம் செய்துள்ளதை பார்க்கிறோம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பிறரின் பார்வையில் இவர்களெல்லாம் வேண்டாதவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் என்று யார் தள்ளப்படுகின்றார்களோ தள்ளப்படுகிற மக்களின் பார்வையில் தள்ளப்படுகிற மக்களோடு சேர்ந்து ஆண்டவர் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்பவராக உதாசீனப்படுத்துகிற மக்களை ஓரம் மக்களை வஞ்சிக்கப்படுகிற மக்களை அவள் அனைவரையும் கடவுள் தன்னுடைய மகனாக மகளாக ஏற்று அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களை வாழ்க்கையில் மேலே கொண்டு வருவதிலும் அன்றாட வாழ்க்கையில் பார்க்கிறோம் வாங்க கட்டுவோர் புறக்கணித்த கல்லாகிய ஆண்ட இயேசு பதற்றோம் அன்பு தந்தையை இறைவாம் அன்று யூத மக்களின் பார்வையில் ஆண்டு இயேசு கிறிஸ்து மெசியாவாக கூட அல்ல இறை வாக்கினராக அல்ல செய்யக்கூடாது தவறை செய்த ஒரு கல்வனாக கண்டெடுக்கப்பட்டு அவரை குற்றவாளியாக கொலை செய்தார்கள் அவர்களின் பார்வையில் கொலையாளியாக தண்டிக்கப்பட்டாலும் அவரே மீட்பளைக்கிற ஆண்டவராக மிசியாவாக நீர் மாற்றினீர் ஆண்டவரே நாங்களும் பல நேரங்களில் பிறரது பார்வையில் ஒன்றும் இல்லாதவர்களாக உதாசனப்படுத்தப்படுகின்ற பொழுது நீரே வல்லமையுள்ள இறக்கத்தினால் எங்களை மாற்றுவீராக புனித பவுல் குறிப்பிடுவதைப் போல ஒரு உழைப்பதாலோ வேண்டுவதாலோ எதுவும் கிடைப்பதில்லை ஆண்டவரே நீர் இறக்கம் காட்டுவதாலே எல்லாம் நடைபெறுகிறது என்பதற்கெனங்க எங்கள் வாழ்வியை மாற்றியர்களும் நாங்களும் பிறரை ஏராளமாக நடத்தாமல் நாங்களும் ஏவனமாக நடத்தப்படாமல் மனித மாண்போடு பிறரை நடத்தவும் மதிக்கப்படவும் தாரும் ஆமேன் உங்கள் அனைவருக்கும் நன்றி